உண்மையாவே இன்னைக்கு ஒரு குடும்பத்துல திருமணம் ஆனவங்க வீட்டுல என்னங்க நடக்குது, இந்த அக்காவும் இருக்காங்க, நம்ம மாமாவும் இருக்காங்க, இவங்க வீட்டுல அந்த அக்கா வீட்டுல இருந்து மட்டும் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்க கூட பிறந்த யாராவது வீட்டுக்கு வரட்டும்னு வச்சுங்களா, அக்கா வீட்டுல இந்த இயேசுநாதருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாருங்க, அது மாதிரி அப்படி பிரைட்டா அனுப்பாங்க, எங்க எங்க அப்பா வந்திருக்காங்க, எங்க அம்மா வந்திருக்காங்க, உங்க மச்சான் வந்திருக்காப்புல, போய் கறியை வாங்குங்க, மீனை வாங்குங்க, அதை பிடிச்சிட்டு வாங்க, இதை பிடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நம்ம ஆளை யோசிப்பான், என்னடா அவ்வளவு சொல்றான்ட்டு, ஆ உங்க கொழுந்தியா வந்திருக்காங்க, அதுல தான் நம்ம ஆளை விழுந்துருவோம், ஓடி போய் இதெல்லாம் வாங்கி அந்த கொடுத்து நல்லா சமைச்சு போட்டு யார் வீட்டுக்கு, அந்த அக்கா வீட்டிலேருந்து வந்தவங்களுக்கு சமைச்சு போட்டு திருப்தியாக அனுப்புவாங்க. இதுவே நம்ம வீட்லேருந்து நம்ம ஐயோ நம்ம அப்பனோ வரட்டுமே, நல்ல இயேசுநாதருக்கு பின்னாடி தெரிஞ்ச வெளிச்சம் இருக்குது பாருங்கள், அது ஜீரோ பாயிண்ட்டுக்கு மாறிடும். அந்த அக்கா சொல்லும், எங்க உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, அது என்னென்னு தெரில, இன்றைக்கின்னு பார்த்தா குது 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 குதுன்னு வருதுங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேங்க, குது குதுன்னு ஒரு நோயே இல்லையாங்க. அப்படியே அந்த முனையில் இருக்கிற கடையில் ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்து வத்தி விடுங்க. இதுதான் இன்னைக்கு திருமண வாழ்க்கையா, உங்கள் வீட்டு ஆள் வந்தால் கறியை வாங்குறது, மீனை பொறிக்கிறது, அள்ளி சாப்பிட்றது, நம்ம வீட்டு ஆளுக்கு வந்தால் குது குதுன்னு குப்பரை படித்து தூங்கிடுறேன். அதுலேயும் என் பொட்டாடி சொல்கிறா, உங்கள் அண்ணன் தம்பி வந்தானா நாலு இட்லி வாங்கி கொடுத்து அப்படியே ரிட்டர்ன், எங்கள் அண்ணன் என்ன டவுன் போச்சா ரிவர்ஸ் கேர் போட்டு போகிறதுக்கு. எங்க ஆம்பளைங்களாம் பாவப்பட்டு ஜென்மங்க, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, யாரோ ஒரு விருந்தாடி வராங்க, இப்போ கோழி அடிக்கணும், நீங்கள் என்ன கோழி அடிப்பீங்க, என்ன கோழி அடிப்பீங்க விருந்தாடிக்கு? சேவல் அடிப்போம். சேவல்னு இனிமேல் சொல்லாதீங்கண்ணே, அதுக்கு பேர் ஆம்பளை கோழின்னு சொல்லுங்க. ஆம்பளை கோழி எப்படி மாற்றினாங்க? சரி, இப்போ வந்து உங்கள் வீட்டில் ஒரு காது குத்து வைக்கிறீங்க உங்கள் பையனுக்கு, இல்லை ஒரு குத்து காது வைக்கிறீங்க, அப்போ வந்து ஆடு வெட்டணும், எந்த ஆட்டனை வெட்டுவோம் வச்சா ஒரு வண்டியில வச்சு மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு வரும், அந்த மாட்டு வண்டியில எந்த மாட்டை கட்டுவோம்? காளமாடு. ஆம்பளை மாடுன்னு சொல்லுங்க. கோழிக்கு ஆம்பளை கோழி, ஆட்டுக்கு ஆம்பளை ஆடு, அந்த மாடு இருக்கு பாருங்க ஆம்பளை மாடு, அது அவ்வளோ தூரம் மண்ணை அள்ளி அந்த போட்டு அந்த வீடு ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அது காரணமாக இருக்குங்க. அதில் கிரகப்பிரவேசம்னு ஒன்று வைப்பாங்க. ஆமாம், இந்த கஷ்டப்பட்டு உழைச்சிச்சு பாருங்க நம்ம ஆம்பளை மாடு, அதை தூக்கி கொண்டே கொல்லப்பக்கம் கட்டுவாங்க. எங்கேருந்தோ ஒரு பொம்பளை மாட்டை கொண்டு வந்துட்டு உள்ளப்போ 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 கொஞ்சோண்டு குரோமியம் கொடு, சட்டியோட தர்றாங்க, ஓ விடு விடு வீடு விளங்கணும் விடு. அதுலேயும் பார் தம்பி, ஜல்லிக்கட்டில் காளமாட்டத்தான் அவுத்து விடுவான ஒழிய பசுமாட்டை அவுத்து விட மாட்டான். ஏன் பசுமாட்டை அவுத்து விட மாட்டான்? அவுத்து விட்டா நிப்பாட்டி பால் கறந்துருவாங்க, அதனால தான் காளமாட்டை அவுத்து விடுறான். மாட்டில் கூட ஆம்பளைங்களுக்கு வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கையில் மனுஷ வாழ்க்கையில் எப்படிங்க திருமணத்துக்கு பின்னாடி நிம்மதி இருக்குது? இந்த பேர் வைப்பாங்க, கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஒரு பத்து மாதம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பேர் வைக்கிறதுக்கு அடிச்சுப்பாங்க பாருங்க அந்த வீட்டில். முன் அந்த காலத்திலலாம் நடிகை பேர் எப்படி இருந்துச்சு, நல்லா வாயில் நுழையும், சாவித்ரி, பத்மினி, கேஆர் விஜயா, இந்த மாதிரி பேர். இப்போ என்ன வீட்டுக்குள்ளே சண்டைன்னா, என் பிள்ளைக்கு நடிகை பேர் தான் பேர் வைக்கணும்னு சண்டை. இந்த காலத்தில் உள்ள நடிகை பேர்லாம் வாயில் நுழையுதாங்க, நுழையிலையா இன்னைக்கு? இந்த ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், ஹன்சிகா மௌத்துவானி ஒரு பொம்பளை பேர், இன்னொரு பொண்ணு ஷில்பா சட்டி. ஷில்பா செட்டிடா. இன்னொரு பொண்ணு பேர் தீபிகா படுகோணி. தீபிகா படுகோணி, சே படுகோணி படுகோணி. இப்போ புள்ள பிறந்துருச்சு, இந்த மூணு பேரில் ஏதாவது ஒரு பேரை வைக்கணும், அந்த பிள்ளைக்கு சில்பா செட்டினே பேர் வச்சிடறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வயசுக்கு வரும், அப்போ பத்திரிக்கை எப்படிங்க கிடைக்கிறது? திருநிலை செல்வி சில்பா செட்டிக்கும் திருநிலை செல்வன் அலுமினிய குண்டானுக்கும் ஈயம் பூசப்படுதுன்னு எழுத முடியும்? அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு என்ன சொம்பம் வந்து பிறக்கும், என்ன மாமியா ஆண்டாவை தூக்கிட்டு அவரு, குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டு வருவாரு. ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு, சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு, ஒவ்வொரு நாளும் வருமானம். King 24/7